ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் உணவே அமிர்தம். இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கல்யாணம் விட்டு ரவா கேசரி செஞ்சுருக்கேங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோ அளவுக்கு செஞ்சுருக்கேங்க. 1.5 கிலோ என்ன, 100 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுவும் ரொம்ப சிம்பிளான டைமில் செஞ்சுருக்கேங்க. 5 நிமிஷம் தாங்க எடுத்தது. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் செய்கிறதுக்காக அது ஸ்டவ் ஆன் பண்ணி பெரிய இரும்பு கடாய் ஒன்று வச்சுருக்கேங்க. கூடவே 1/4 கிலோ அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். 1/4 லிட்டர் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடான பிறகு ரவை எடுத்து வச்சுக்கலாங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு ரவை எடுத்துருந்தேன். ரவையை இதை மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அந்த ஆயிலோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நெய் வந்து கிட்டத்தட்ட நான் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருந்தேங்க. நெய் மொத்தமாக இந்த டைமில் ஊற்ற வேணாம், லாஸ்ட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதனால ஆயிலும் நெய்யும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருக்கேன். நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டோன்னா இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருது, அந்த நெய்யும் இதோடு சேர்த்து மிக்ஸ் ஆகி வந்திருக்குன்னு. கூடவே நான் 1/4 கிலோ அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க. முழு முந்திரி பருப்புன்னா உடச்சி சேர்த்துக்கலாம். நான் எங்கிட்ட இருந்தது பஜ்ஜ முந்திரி பருப்பு தாங்க, நான் அதையும் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். சுடு தண்ணி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி தாங்க வேணும். கேசரிக்கு பச்சை தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, சுடு தண்ணி தாங்க ஊற்றணும். பச்சை தண்ணி வச்சுனாலும் கட்டி பிடிச்சிடும். அதனால எப்பவுமே சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. பக்கத்துலேயே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1:2 அளவுக்கு சர்க்கரையும் எடுத்து வச்சுக்கலாங்க. 1/2 கிலோ எடுத்துருந்தேன், அதுக்கு நான் வந்து 3 கிலோ அளவுக்கு சர்க்கரை தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஸ்வீட் கரெக்டாக வரும். நான் எடுத்த ரவை பார்த்தீங்கன்னா நாகா ரவை தாங்க எடுத்துருந்தேன். இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ரவை நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றும்போது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் ஒரு இடத்துல போய் ரவை ஒன்று சேராமல் இருக்கும். இதே மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா ரவை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. அடியிலேருந்து நல்லா கலரி விட்டுடணும். டைம் ஆக ஆக அந்த ரவை வந்து கட்டி பிடிச்சிருங்க. நல்லா அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி வந்துடும். ரவையும் நல்லா வெந்து வந்துடுங்க. இந்த டைமில் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரை ஆல்ரெடி நான் அளந்து தான் வச்சுருந்தேன். 1/2 கிலோவுக்கு 3 கிலோ அளவு தாங்க எடுத்துருந்தேன். 1/2 அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. ஒரு சில சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அதிகமாக கொடுக்கும். அந்த மாதிரி ஸ்வீட் அதிகமாக இருக்கிற சர்க்கரைனா 1/2 கிலோ அளவுக்கு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா இது வந்து கல்யாண வீட்டு கேசரி தாங்க செஞ்சுருக்கேன். அதனால் ஃபுட் கலர் கண்டிப்பாக அந்த ரெட் கலர் தாங்க இருக்கும். அதனால் நான் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ரவை தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்ச பிறகு கொஞ்சம் கட்டியாயிடுச்சுங்க. சர்க்கரை சேர்த்த பிறகு கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு. இது அப்படியே நல்லா கொதிச்சு வந்துடுங்க. இந்த கேசரி பதிலாக ரொம்ப சிம்பிளான நேரம் தாங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சுங்க. 5 நிமிஷத்தில் சுவையான கேசரி செஞ்சிடலாம். 100 கிராம் அளவுக்கு திராட்சையும் ஆட் பண்ணியிருக்கேங்க. சிம்பிளான பொருட்கள் வச்சு அருமையான டேஸ்ட்டில் கேசரி செய்யலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நான் மீதி இருந்த நெய்யை ஆட் ஊற்றிருக்கேன். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு நெய் எடுத்திருந்தேங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிருந்தேன், மீதி அதே மாதிரி லாஸ்ட்டில் இந்த செட்டில் ஊற்றிக்கிறேங்க. கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோங்க. நெய் எல்லாமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரவையோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 100-120 பேருக்கு எடுத்து சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னா கொஞ்சம் தான் வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 100-120 வரைக்கும் சாப்பிட்லாம். கேசரி பாருங்க, அந்த கடாயில் ஒட்டாமல் வந்திருக்குங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு. அந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நெய் எல்லாமே தண்ணியாக வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை சர்வ் பண்ணிக்கிறதுக்காக ஹாட் பாக்ஸ்லேயே மாற்றிக்கிறேங்க. கஸ்டமர் பிடிச்சிருக்கேன், ஹாட் பாக்ஸ்லேயே மாற்றிருக்கேன். ஹாட் பாக்ஸில் மட்டுமே கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வச்சு சூடாகவே இருக்கணும். அப்படியே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தாங்க ரவா கேசரி. 5 நிமிஷத்தில் சிம்பிளான பொருட்களை வச்சு கல்யாணம் விட்டு ரவா கேசரி 1/2 கிலோ அளவுக்கு நான் செஞ்சுருக்கேங்க. இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை சாப்பிட்டு பார்த்தேங்க, டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சுங்க. எல்லாருக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களோட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.